திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை 1,48,00,000 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் பொன்னையா தெரிவித்துள்ளார். தபால் வாக்குப்பதிவிற்காக முன்பதிவு செய்திருந்த 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குப்பதிவு செய்யும் பணியினை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்கினை பதிவு செய்யும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறினார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் பெறும் தபால் வாக்குகள் வைக்கும் இடங்களை கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இடம் தராத வகையில் கண்காணிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தபால் வாக்காளர் பட்டியலை வழங்க கோரி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் இடம்பெறாத வகையில் தேர்தல் ஆணையம் தபால் வாக்குகளை வைக்கும் இடங்களை கண்காணிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு இது தொடர்பான இரு வழக்குகளை முடித்து வைத்தனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் முன்பு இருந்தது போல் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவருமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மீண்டும் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர். கொடைக்கானல் வனச்சரகத்திற்குட்பட்ட மச்சூர்மலை பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக வனப்பகுதி மற்றும் வருவாய் நிலங்களின் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அரிய வகை மூலிகை மரங்கள் எரிந்து சாம்பலாகின. மேலும் அப்பகுதியில் உள்ள வன விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் காற்றின் வேகத்தில் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவாமல் தடுப்பதில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பிரபல பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் அனில் தார்கர் இன்று காலமானார். அவருக்கு வயது 70. பல்வேறு பத்திரிகைகளில் பத்தி எழுத்தாளராகவும் திரைப்பட தணிக்கை துறையின் ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். மும்பை சர்வதேச இலக்கிய திருவிழாவை நிறுவியதிலும் தெற்கு மும்பையில் உள்ள ஆகாஷவாணி அரங்கம் உருவாக்கியதிலும் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். பல்வேறு இந்திய சர்வதேச பத்திரிகைகளை எழுதி வந்த இவர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.